சரி சரிங்க. பிளான்ட் வாரியர் வாங்கி பயன்படுத்தியிருக்கீங்க, குறிப்பாக வந்து நாங்கள் பிளான்ட் வாரியர் அதிகமாக கொடுக்கறது ரோஜாவுக்கு இலை பேனுக்காக கொடுக்குறோம், மிட்ஸ் த்ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்போ இதுக்காக கொடுக்குறோம். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்கி பயன்படுத்த? அதே தான் சார், தழை கொட்டுறது கூட வந்து ஓரளவுக்கு கேட்குது சார், இது கேட்குது. அந்த பேனுலாம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பு பூக்கள் ஃபோனில் தட்டினாலே நிறைய பேன் இருந்தது, அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ண கிளியர் ஆயிடுச்சுங்க சார். ஓ, கிளியர் ஆயிடுச்சு. ஆமாங்க சார். அதே போல இந்த தழைலாம் வந்து மஞ்சள் கலர் இருந்தது ஒரு மாதிரி பழுத்தாப்புல, அதுவும் பார்த்தோன்னா இப்போ சரியா இருக்கு சார். சரியா இருக்கு. ஆமாங்க சார். ஓகே முரளி, தட்டி காட்டுங்க என்ன பேன் இருக்கா இல்லையா பிளான்ட் வாரியர் வாங்கி பயன்படுத்தின பிறகு. அதுங்க சார், சுத்தமாக பேன் என்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க சார். அதுக்கு மாதிரி தட்டினாக்கா அப்படியே நிறைய மேய்ச்சிக்கிட்டே ஓடும் சார், நிறைய ஓடும். ஓகே, பேனே சுத்தமாக கிடையாது சார், தண்ணி மட்டும் தான் இருக்குது. ஆமாங்க சார். ஓகே, நல்லா காட்டிடுங்க. எதுக்கும் விவசாயிகள் வந்து நம்பி தண்ணி மட்டும் தான் சார் இருக்குது, எதுவுமே இல்லைங்க சார், சுத்தமாக இருக்குது சார். அதில் பாருங்கள்.